ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 203 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் இந்திய அணி துவக்க வீரரான ரோஹித் சர்மா 2 இன்னிங்ஸ்லையும் சதம் அடித்து அபாரமான சாதனை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத இது போக இந்த போட்டியில் இன்னும் முக்கியமாக நடந்த பல விஷயங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 502 ரன்களுக்கு டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 431 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டிலும் இழந்தாங்க. பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா 393 அப்படின்ற டார்கெட்டை தென்னாப்பிரிக்க அணிக்கு நிரூபிச்சாங்க. அதன் பிறகு பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 203 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிட்டாங்க. இந்த போட்டியில் இரண்டு அணிகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 502 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 323 ரன்களும் குவிச்சாங்க. இந்த இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து இந்திய அணி 27 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாங்க. அதே போல் தென்னாப்பிரிக்க அணி இந்த இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தம் 10 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக மொத்தம் 37 சிக்ஸர்கள் இந்த ஒரு போட்டியில் மட்டுமே அடிக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்று ஒரு போட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்ஸர்களாக பதிஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2014 ஆண்டு நடந்த நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் 34 சிக்ஸர் அடிக்கப்பட்டதே சாதனையாக இருந்துச்சு. தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 6 சிக்ஸர்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 சிக்ஸர்களும் அடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு போட்டியில் ஒரு வீரர் இரண்டு இன்னிங்ஸும் சேர்த்து அதிக சிக்ஸர்கள் அடித்த சாதனையை தற்போது ரோஹித் சர்மா முறியடித்து முதல் இடத்துல இருக்காரு. அதே போல் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு பிறகு அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாத அவர் பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காரு. முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் வீழ்த்தி மொத்தம் 8 விக்கெட்டில் வீழ்த்திருக்காரு. இதன் மூலமாக அவர் பார்த்தீங்கன்னா 66 போட்டிகளில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 350 விக்கெட்டில் வீழ்த்திய பட்டியலில் முதல் இடத்துல முத்தைய முரளி திரண்டு இருந்தார். அவரும் 66 போட்டிகளில் இந்த சாதனை செஞ்சிருந்தார். தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய சாதனையை தற்போது சமன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதுவும் வந்து இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் செய்த சாதனையிலே இது 5வது சாதனையாக தற்போது பகிர்ந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா முதல் முதலையாக துவக்க வீரராக களமிறங்கி 2 இன்னிங்ஸ்லையுமே சதம் அடித்தார். இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிகளில் துவக்க வீரர் ஒருவர் அதிக ரன்கள் ஒரே போட்டியில் குவிப்பது இதுதான் தற்போது முதல் முறையாக மாறியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் இன்னிங்ஸில் 176 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 127 ரன்களும் எடுத்த ரோஹித் சர்மா ஆட்டநாயகன் விருதை வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.